இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு தோன்ற ஒன்று தான் எனக்கும் தோணுது. அதாவது ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் பணம் காசு பேர் புகழெலாம் வந்ததுக்கப்புறம் பெற்றவங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அது மட்டும் என்ன தளபதி மட்டும் என்ன விதி வழக்கா என்ன, அவரும் அப்படி தான் இருக்கிறார். இதை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா ட்விட்டரில். அதுலேயும் இந்த ஒன்றரை கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி இந்த மாதிரி அறிமுகம் பண்ணுற இடத்துல அம்மாவை கூட மதிக்க தெரில, இவரை வந்து நாட்டில் வந்து மக்களை வந்து மதிக்க போகிறாரு மக்களுக்கு செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி எழுதியிருந்தாலும் அவன் கேட்குற கேள்வி கரெக்டாக தான் படுது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினச்ச அம்மா வந்து கூப்பிட்டாங்களோ தெரில. அதை கூட கொஞ்சம் கூட பார்க்காம எனக்கு வந்து ஒரு தளபதி போனது வந்து சத்தியமாக எனக்கு பயங்கரமாக உடன்பாடே இல்லை. அவருக்கு புரிய வைக்கணும், அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை முதல்ல அதை பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்றது இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும்ல. அஃப்கோர்ஸ் நம்ம இப்படி தப்பாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இத்தனை நாய்ங்களாம் ஒரிஜினல் வீடியோவை ட்ரிம் பண்ணி எது மட்டும் தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டு அவர் என்ன பண்ணலாம், அவர் எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி காயப்படுத்தலான்னு அதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கு பரதேசி நாய்ங்க இந்த மீடியாவில். ஏண்டா இத்தனை ஒன்ற நீங்களாம் அப்பன் பேர் தெரியாமல் பிறந்தவன தான் இருப்பேன் கண்டிப்பாக. அவருக்கு தெரியாது அவங்க அம்மாவை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதான்னு. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் உண்மையாலுமே பிஸியாக இருக்கும்போது அது அம்மா தான் தொட்டாங்களா அப்பா தொட்டாங்களா வேற எதுவும் தொட்டாங்களா கூட சம்டைம் நார்மல் மனுஷனாக இருந்தால் அது பெருசாக கூட தெரியாது, தொட்டது கூட தெரியாமல் கவனிக்காமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த கையை பிடிச்சி ஒரு தூரம் போனதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி பார்த்து அம்மா தான் ரியலைஸ் பண்ணி அவருக்கு ரியாக்ஷனை கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறாரு. இதை விட என்னடா ஒருத்தவங்க வந்து பெற்றவங்க மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு, என்ன காலை கழுவி அந்த தண்ணி எடுத்து குடிக்கணுமா, ஏண்டா பரதேசிகளா. அவன் பெத்தவனை ஒழுங்காக வச்சு வளர்க்காம கொண்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்துலையும் விட்டு திரிகிற காலகட்டத்தில் இவர் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து அழகாக அந்த ஃபங்க்ஷனில் நிறுத்தி வச்சு வந்ததுக்கு நன்றியும் சொல்லி இதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோதான். அதாவது இது வந்து கட்சி, இது வந்து அவருடைய சொந்த விழா கிடையாது. ஒரு அவருடைய கல்யாணமோ அவருடைய வீட்டு காது குத்தோ அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனோ கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் உருவாக்கிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு அவங்க அப்பா அம்மா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு, வந்திருக்காங்க. வந்த இடத்துல அவங்க வந்து நன்றியும் சொல்லிட்டாரு. ப்ளஸ் அவங்க அம்மா வந்து அந்த கூட்டத்தில் கட்டி பிடிச்சி தளபதி முத்தமும் கொடுக்குறாங்க. அதை கூட வந்து அதாவது அது தாய் மகனுக்கு இருக்க அந்த பாசத்தை கூட இந்த நாய்ங்கெல்லாம் கொச்சப்படுத்தி அதை எப்படி கேவலப்படுத்தி ஒருத்தர் அசிங்கப்படுத்தலாம்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி திருட்டு நாய்ங்கெல்லாம் கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து அந்த வாழ்கிறதுக்கு தகுதியற்றவங்க, வாழ்கிறது தகுதியற்றவங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த பைல்வான் ரங்கநாதன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேட்டி ஒன்று பார்த்தேன், அந்த ஆள் அதே தான் சொல்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அப்பா அம்மா காலில் விழுந்து விஜய் மண்ணி வணங்கினாரா, பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன், காலில் விழக்கூடாதுன்றது ஒரு மரபாகவே இருக்கும்போது பெற்றவங்க காலில் மற்றவங்க முன்னாடி விழணும்னு அவசியம் கிடையாது. பெற்றவங்க காலில் வீட்டில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கூட வந்திருக்கலாம். அது வீட்டில் பைவான் ரங்கநாதன் பக்கத்தில் இருந்து பார்த்தாரா, எல்லார் முன்னாடியும் ஒரு தலைவராக இருக்கும்போது அப்பா அம்மா காலில் ஸ்டேஜில் விழுணுன்றது ஒரு வந்து மரபாகவே நீங்கள் நினச்சா கூட காலில் விழுறது தவறு அப்படின்றது ஒரு கருத்தை பதிய வைக்கிறதும் வந்து ஒருத்தனுடைய கடமை தானே, அதையே செஞ்சிருக்கூடாது தவறு. இப்போ இவர் அப்போ பெற்றவங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்தார்னா மற்றவங்களாம் இப்போ மற்ற தலைவர்கள் காலில் விழுணுன்ற மாதிரி வந்துடும்ல. நாளைக்கு குசியானந்த கல்லால் மற்ற மாவட்ட செயலாளர்களும் மற்ற மாவட்ட தலைவர்களும் வந்து காலில் விழுணும் ஆசீர்வாதம் வாங்கணும், விஜய் வந்து நின்னாலும் அவர் காலில் விழுணும்னு வந்துருமாரு, வந்துருமா வராத. இதென்னா பேசிக் புரிதல், இது கூட புரியாமல் எப்படிடா நீங்களாம் உட்காந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்தாங்களா பிள்ளைங்க வந்தாங்க, வேண்டான்றேன் வேண்டாம். எதுக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க வர வேண்டாம். இப்போ அவர் டிஎம்கேல புள்ளன்னு ஒருத்தர் வந்தனால தானே ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இப்போ உதயநிதி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலே ஜேசன் சஞ்சய் உள்ளே வர வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கி ஜேசன் சஞ்சய் கொண்டாந்து உட்கார வச்சோம்னா ஜேசன் சஞ்சய்க்கு மரியாதை கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க? அங்கே இருக்க பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட அந்த பதவியில் இருக்க எல்லா பெரிய கட்சி நிர்வாகிகளும் ஜேசன் சஞ்சய்க்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்
விஜய் அவர்களின் மகன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக சார்னுவாங்க தம்பின்வாங்க, அவருக்குன்னு சில பணிவிடைகள் நடக்கும், அவருக்குன்னு சில வரவேற்புகள் இருக்கும், அவர் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, அவர் கூப்பிட்டு வந்து அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னும் போது அது வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை கூட வர வேண்டாம்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஒட்டுமொத்த குடும்பமே கூட வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல கட்சி இடத்துல அவர் குடும்பம் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா கட்சியில் கட்சி நிர்வாகிகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை விட அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் மரியாதையும் பாதுகாப்பும் அதற்கான தேவைகளும் அங்கே நடக்கும். அதை வந்து அவர் விரும்பலை, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை தான் எங்கள் தளபதி அவர்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் போகிற பாதை சரியாக தாண்டா இருக்குது. ஈத்தர பீத்திக்கிற பசங்களா, கொஞ்சமாவது சோத்தை தின்னுங்கடா அப்படின்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காம திருப்பி திருப்பி நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா பண்ண முடியும்? அப்புறம் நாங்கள் வந்து பேசிட்டோன்னா இவர் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை தானே சொல்கிறது. டேய், மரியாதை கொடுக்கறவங்க தாண்டா கொடுக்க முடியும். நாங்கள் என்ன ஏசுவா ஒரு கணத்தில் இருந்தால் இன்னொரு கணத்தை காட்டுறதுக்கு? நாங்களும் மனுஷன்தாண்டா, ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா திருப்பி நாங்கள் சப்பு சப்பு சப்புன்னு நாங்கள் நாலு வாட்டி அடிப்போம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேனே தெரியல. இல்லையா நண்பாடா மிஸ், இந்த மாதிரி நாயங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களை எல்லாத்தையும் மைண்டு மாற்றுறதுக்கு மனம் மாற்றுறதுக்கு வேலை பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அம்மாவையும் அப்பாவையும் மதிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும், ஒவ்வொரு தமிழனுக்கும் அவங்க பெற்றவங்களை மதிக்கிறதுக்கும் தெரியும். நல்லவங்க எல்லாருமே பெற்றவங்களை மதிப்பாங்கடா. உங்களை மாதிரி வந்தேரிக்கு பிறந்தவனும் விருந்தாளிக்கு பிறந்தவனும் தான் பெற்றவங்களை மதிக்கவும் மாட்டீங்க, பெற்றவங்களை பக்கத்தில் வச்சுக்கவும் மாட்டீங்க, பெற்றவங்க யாருன்னு காட்டவும் மாட்டீங்க. இங்கே இருக்க வந்தேறிங்க எல்லாமே அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அது ஸ்டாராக இருந்தாலும் சரி, அதை எப்படி சொல்கிறது, செலிபிரிட்டியில் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அரசியலில் ஸ்டாராக இருக்கவங்களும் சரி, ஆனால் அவங்க நல்லவங்க. வெக்கம் கெட்ட பரதேசிங்க. ஓகே கேஸ், சிவன் அனதர் வீடியோ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.